மார்க்கெட்டிங் 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 இந்த மார்க்கெட்டிங் இல்லாத ஒரு பொருளை ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஸோ எல்லா பொருளுக்குமே ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வேணும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டாஸ்மாக் கடையிலலாம் ஏதோ விற்கதான் ஒரு சரக்கு அந்த சரக்கினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரன் அப்படின்னு இருக்குது தமிழில் தமிழ் வளர்ப்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் இதில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் என்ன தெரியுமா வீரன் அந்த வீரனை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த பெயரில் ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சு குடிகாரர்கள் என்ன செய்வாங்க அதை வந்து அவங்களுடைய ஒரு பாசிட்டிவாக மாற்றிக்கிடுவாங்க அதை குடிக்கும்போது அவங்களுக்கு வேறு ஒரு உலகம் அப்படின்னு சொல்கிற அதில் ஒரு சைக்காலஜி அப்படிங்கிறது இருக்குது சரி இதெல்லாம் நார்மலாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் இப்போ நடப்பது எலெக்ஷன் டைம் இந்த எலெக்ஷன் டைமில் என்னென்ன சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் ஒரு ஒரு பெரிய மீடியா அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு நம்ம தமிழ் மீடியாவில் எது பெரிய மீடியா நம்ம அதை தான் எடுக்க போகிறோம் எது பெரிய மீடியா விஜய் டிவியா சன் டிவியா மோடி பார்த்துக்கிட்டாங்கன்னா சன் டிவி தான் பெருசு சன் நெட்வொர்க் மாதிரி பெரிய ஒரு நெட்ஒர்க் தமிழில் இல்லவே இல்லை அப்போ அந்த மீடியா எப்படி ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிறத செய்வாங்க அந்த மீடியா மட்டும் நான் சொல்லலை இதில் சன் டிவி அப்படின்னு சொன்னால் நேரடியாக சன் டிவிக்கானது மட்டும் கிடையாது இது இதே மாதிரி எல்லா மீடியாக்களும் அவங்கவுங்க சார்பு இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாருமே ஒரு விதமான சைக்காலஜிக்கல் வார்ஃபேரில் ஈடுபடுவாங்க ஒரு உதாரணத்தை மட்டும் தான் பார்க்க போகிறோம் சரி அந்த காணொலி ஏன் தமிழ் பட்சத்தில் போடுற அதுக்கு தான் அரசியல் சதுரங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குல்ல அரசியல் பேசுவீல அதுலேயே போட்டுக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய நிறைய சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை நம்ம இங்கே பார்த்துருக்கோம் ஆனால் இப்போது இது நம்ம ஊரில் நடக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இதில் நீங்கள் சிக்கிறாதீங்க சிக்கினா உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்லி இன்னொரு முறை ஒரு சின்ன வார்னிங் கொடுப்பதற்காக மட்டும்தான் வேற எந்த விமர்சனமோ இல்லாட்டி வேற எந்த விதமான ஒரு வேற முடிவுகள் எதுவுமே இதுக்கு பின்னாடி கிடையாது ஆண்பு தமிழன் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் முதல் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க கூடவே இருக்கிற மாதிரி இந்த எல்லா வேட்பாளர்களும் காண்பித்து கொள்வார்கள் உண்மையிலேயே அந்த வேட்பாளர் எல்லாம் நம்ம கூடவே இருந்தாங்களா அப்படிங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் சோதிச்சு பார்க்கலாம் ஒன்றுக்கு இரண்டு முறையெல்லாம் கிடையாது அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்றேனே டீ கடையில் வந்து டீ குடிக்கக்கூடிய முதல்வர் அவர் எப்போவுமே குடிப்பாரா இல்லை வேட்பாளரின் போதில் மட்டும் இல்லாட்டி வேட்புமனு அந்த அந்த டைம்ல மட்டும் குடிப்பாரா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க அடுத்ததாக இங்கே ஓட்டு கேட்டு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் எப்போதுமே வருவாரா இல்லை இல்லை இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் மட்டும் வராரா அப்படிங்கிறது தான் அடுத்ததாக இருக்கக்கூடியது பூரி சுட்டு கொடுக்கக்கூடிய வேட்பாளர் இன்னொரு பக்கமாக வர்றது அந்த வடை சுட்டுக் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் சலூன் கடையில் வேலை பார்க்கக்கூடிய வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக நம்ம கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு தோரணை அப்படிங்கிறதும் இல்லாட்டி நம்ம புத்திக்குள்ளே அப்படி ஒரு அது ஒரு ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு மாதிரி அந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லா மீடியாவும் எல்லாரும் என்ன செய்வாங்க அவங்கவுங்க நியூஸை பரப்புவாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே தலைவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது குழந்தைகளுக்கு பேர் வைப்பது இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் நம்பியார் காலத்து டெக்னிக் அந்த நம்பியார் காலத்து டெக்னிக்கை இன்றளவும் யூஸ் இருக்காங்க இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேரில் வீழ்ந்து விடாதீர்கள் பூரி சுட்டு கொடுத்த உடனே அவர் நமக்கு எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பிராதீங்க வடை சுட்டு கொடுத்த உடனே அவர் செய்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்குன்னு சொல்லி நம்பிராதீங்க இன்னொரு பக்கமாக இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேரில் சிக்காமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறது நீங்கள் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க நமக்கு என்ன செய்வாங்க இந்த கேள்விகள் தான் நம்ம முன்னாடி வரணுமே தவிர பாரியா நமக்காக கஷ்டப்பட்டு வடலாம் சொல்கிறாரு பாரியா நமக்காக கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பூரியெலாம் இருக்காரு இந்த மாதிரி பூ வைத்து கொடுக்குறாங்க இப்படி நிறைய பேர் செய்வாங்க அவங்களுடன் சாதாரண மக்களுடன் மக்களுடன் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வெறும் பெயரளவு மட்டும் வேறு எதுவுமே கிடையாது முழுக்க 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 சைக்காலஜிக்கல் அட்டாக் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி சில விழாக்கள் போகும்போது அவங்களுடைய அந்த பாரம்பரிய விழாவாக மாறுவதும் அப்படிலாம் ஓகே இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பக்ரீதை கொண்டாட போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் அந்த சமுதாயத்துக்கு தகுந்தது மாதிரி நம்ம அந்த தொப்பிகள்லாம் போடுவாங்க நம்முடைய அரசியல்வாதிகள் ஆனால் ஒரு இஸ்லாமியரை பார்த்த உடனே அதாவது ஒரு மேடை ஏறினோடனே அது ஒரு இஸ்லாமிய கூட்டமாக இருந்தது என்றால் உடனடியாக அண்ணன் தூக்கி போட்டுருவாங்க அந்த வேடம் அணிவார்கள் ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்கள கவர்றதுக்காக அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ஓட்டாக மாறும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த அட்ராக்ஷன் உங்களுடைய ஓட்டா மாறுது அப்படின்னா அது வரையிலும் கோவிலுக்கே போகாத அரசியல்வாதிகள் எல்லாருமே இந்த எலெக்ஷன் தொடங்கின கொஞ்சம் நாள்லேயே கோவிலுக்கு போக ஆரம்பிப்பாங்க நிச்சயமாக இதெல்லாம் நடந்திருக்கும் ஏன் அப்படின்னா ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கல் அட்டாக் அப்போது இவ்வளோ நாள் செஞ்சதை நம்ம மறந்துடுவோம் இன்னைக்கு அவர் கோயிலுக்கு போயிட்டார்ல திருந்திட்டாருன்னு மட்டும் நினச்சிடாதீங்க எலெக்ஷனுக்காக மட்டும்தான் அதன் பிறகு அவங்க என்ன செஞ்சிருவாங்க அஸ் யூஷுவலாக அவங்களுடைய என்ன நிலைப்பாடு இருந்துச்சோ அந்த நிலைப்பாட்டுக்கே போயிருவாங்க நம்பி ஏமாந்துடாதீங்க மக்கா அப்படிங்கிறது தான் அடுத்ததாக இன்னொரு சைக்காலஜிக்கல் அட்டாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னத்தை வைத்து விளையாடுவது சின்னம் சாதாரண சின்னம் இல்லாட்டி அதுக்கு தகுந்தது மாதிரி இன்னொரு சின்னம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சின்னம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது கொஞ்சம் பேருக்கு நாங்கள் நினைச்ச நினச்ச சின்னமே எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறது அதெல்லாமே இருக்குது இந்த சின்னம் அப்படின்னு சொல்லும்போதே நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமாக இருக்கட்டும் இப்போ கடைசியாக மதிமுகவுக்கு கிடைத்த அந்த பம்பரம் சின்னம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால தீப்பெட்டி சின்னத்தில் நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விவசாய சின்னம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பதிலாக இப்போ மைக் சின்னத்தில் நிற்கிறாங்க இதெல்லாம் சின்னம் கிடைக்காத கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம் பானை வீசிக்காக்கு பானை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க மாம்பழம் பாமாக்காக்கு மாம்பழம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல சின்னத்தை வச்சு மேட்சிங் இருக்கா இல்லாட்டி சின்னத்தை வச்சு சைக்காலஜிக்கலாக ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டால் நம்ம ஊர் பாட்டி இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய தாத்தா ஆச்சி இவங்களெல்லாம் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க எங்க இரட்டைகளை பார்த்தாலும் ஓட்டு போடுவேன் எங்க உதயசூரியன் பார்த்தாலும் ஓட்டு போடுவேன் எங்க தாமரை பார்த்தாலும் ஓட்டு போடுவேன் எங்க கை பார்த்தாலும் ஓட்டு போடுவேன் அப்படின்னு தான் மைண்ட் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான ரீசனு அது வரையிலும் செய்யப்பட்ட மார்க்கெட்டிங் தான் அந்த சின்னத்துக்காக செய்யப்பட்ட மார்க்கெட்டிங் அப்போ அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும் சரி இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேரில் சின்னம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா சின்னம் அப்படிங்கிறது கிடைக்காத கட்சிகள் பொது சின்னத்தில் என்ன செய்கிறாங்க பெரிய அளவில் அவங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி வாக்குகள் சேகரிக்கிறாங்க நம்ம சன் நெட்ஒர்க் மாதிரியான அந்த மீடியாக்கள் என்ன செய்யும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஒளிபரப்பு அப்படியே ஒளிபரப்பாகிட்டு இருக்கும்போது அந்த சைடில் விவசாய சின்னத்தை தூக்கி போடுவாங்க அது எப்படி இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் ஆகும் விக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இப்போதைய சின்னம் என்ன மைக்கு சின்னம் இந்த மைக்கு சின்னம் உலகளவில் இரண்டாவது இடத்துல ட்ரெண்டிங் ஆனது எல்லாருக்கும் தெரியும் அப்படி ட்ரெண்டிங்கான அந்த சின்னத்தை பற்றி சன் டிவி எடிட்டருக்கு தெரியாத நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இந்த இடத்துல தான் இதே கரும்பு விவசாய சின்னம் அப்படிங்கிறது வேறொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்களா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் கிட்டத்தட்ட அஞ்சு ஓபிஎஸ் நிற்கிறாங்க அதில் ஒரு ஓபிஎஸ் அவர்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு விவசாயம் இன்னொரு ஓபிஎஸ்கு நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கு பலாப்பழம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொருத்தருக்கு வேறு ஏதோ பழம் கொடுத்துருக்காங்க இப்படின்னு சொல்லி நிறைய பழங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த இடத்துல விளையாடக்கூடிய சின்னம் அப்படிங்கிற சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதையும் மக்கள்கிட்ட இதை கேட்கக்கூடிய மக்கள் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதை உறுதிப்படுத்துவதற்காக தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அடுத்ததாக பெயரளவிலான சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நான் சொன்னேன்ல அஞ்சு ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறாங்க அப்படிங்கிறது ஆறாவதாக இன்னொருத்தர் இருக்காரா அவர் ஏ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஸோ இந்த பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேரை பார்த்தாலே இவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க ஏன்னா பாம்பர மக்கள் தானே இவங்களுடைய டார்கெட் எல்லாருக்குமே ஒரு டார்கெட் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க இப்போ ஏன் ஆடியன்ஸ் யார் உலக அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறவங்க தான் என்னுடைய டார்கெட் அதே மாதிரி ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் இவங்க ஒரு டார்கெட் அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த டார்கெட்டை பிடிக்கிறதுக்கு இவங்க எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களோ இப்போ நான் உங்ககிட்ட இது இந்த ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறேன்னா இதனால வியூஸ் போகும் ட்ரெண்டிங் ஆயிருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க அதனால எனக்கு காசு வரும் இவ்வளோதான் உங்களுக்கு நாலேஜ் வரும் அது நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் நம்ம எடுக்கிறதுல நாலேஜும் கூடுதலாக கிடைக்கும் ஆனால் இது அரசியல்வாதிகள் இந்த மார்க்கெட்டிங் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஓட்டுகள் வாங்குறதுக்காக மட்டும் செய்யக்கூடாது நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும்னு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சியிடம் நான் ஓட்டு போட்டேனா எனக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்குமான்னு சொன்னால் அவங்களால கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியுதா அப்படிங்கறத நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி நம்ம பார்த்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரியாக இருக்கும் அடுத்ததாக கேலி கிண்டலுக்கான அந்த ஒரு பரப்புரை அது ஒரு சைக்காலஜிக்கல் அது என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விசிகா வேட்பாளர் ரவிக்குமாருக்கு ஆதரவாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை மேற்கொண்ட போது தொண்டர்கள் கையில் ஏந்திய பதாகை அப்படிங்கிறது தான் இந்த பதாகை அப்படின்னு சொல்றதுல பதாகை மட்டும் தான் இருந்திருக்கணும் அது கூடவே ஒரு ஆட்டையும் காண்பித்து ஆடு அப்படின்னு சொல்றது அண்ணாமலை அவர்களை குறிப்பிடுவதற்கு அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்போ இதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சன் நெட்ஒர்க்கு தான் ஸோ இவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலி கேலி கிண்டலுக்காக உட்படுத்தக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இந்த வார்ஃபேர்லேருந்து எப்படி நம்மை காப்பாற்ற போகிறோம் நம்ம மீடியாவையும் இவ்வளோ ஒஸ்ட்டாக இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி இதே மாதிரியான அடுத்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ ரூபா ஆரத்தி எடுத்த போது வாங்கிவிட்டார் அப்படிங்கிறது பெரிய வைரல் இந்த இரண்டு காலங்கள் இந்த ஒரு வாரத்தில் அது பெரிய வைரலான வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்றாங்க அப்படி பண்ணும்போது தான் தெரியுது அது ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி இருந்த வீடியோ அப்படின்னு சொல்லி ஆனால் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டாங்க மிஸ்இன்ஃபர்மேஷன் அது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இந்த டைம் நிறைய வீடியோக்கள் அப்படிங்கிறது மிஸ்இன்ஃபர்மேஷனாக வரும் ஆனால் நாம பகிர வேண்டியது மிஸ்இன்ஃபர்மேஷன் வீடியோ கிடையாது இவர் வாங்கிட்டார் இவர் வாங்கினார் அப்படிங்கிற வீடியோ கிடையாது உங்களுக்கு எந்த அரசியல் கட்சி என்ன நன்மை செஞ்சிருக்காங்க ஃப்ளட்டு நேரத்தில் நீங்க என்ன அவதிப்பட்டீங்க இல்லை சாதாரணமாக உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது என்ன செஞ்சாங்க எப்படியெல்லாம் நாம் துன்பப்பட்டோம் நமக்கு ஒரு சாலை வசதி இல்லாமல் நம்ம எப்படி பேசணும் விமான நிலையம் இல்லாட்டி இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த பிரச்சனை அதற்கான வீடியோக்கள் பழைய வீடியோக்கள் இருந்தது என்றால் அதை இப்போ ஃபார்வேர்ட் பண்ணி இது சீராகுமா இது சீராகுமா இது சரியாகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கேட்கலாம் இதுதான் யதார்த்தமான கல நிலவரத்துக்கு தேவையான அரசியலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் எல்லாமே செய்யப்படுகிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையை மறைப்பது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கோவையில் அமைச்சர் டிஆர்பி ஆர் ராஜா காரில் பறக்கும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை அப்படிங்கிற ஒரு வீடியோ இந்த வீடியோல சன் நியூஸை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வேற ஒரு வீடியோ வராது ஆ ராசா அவர்களுடைய கார் சரியாக அங்கே என்ன செய்யப்படவில்லை பறக்கும் படையால் அங்கே தீர விசாரிக்காமல் அவங்களுடைய காரை அனுப்பிவிட்டார் அவரை இப்போ என்ன செஞ்சிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ வராது ஸோ உண்மை என்ன அப்படிங்கிறதை மறைத்து இது வேறொரு உண்மை அது உண்மைதான் இது உண்மைதான் ஆனால் அந்த உண்மை நெகட்டிவா இருக்கும் இந்த உண்மை பாசிட்டிவா இருக்கும் ஆனா உண்மை உண்மையாக மக்களுக்கு சென்றடைகிறதா அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இப்படி நிறைய சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க இது இப்போ வந்திருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இன்னும் ஒன்று ரெண்டு தினங்கள் ஏன்னா ஏப்ரல் பத்தொம்போது நமக்கு எலெக்ஷன் போகுது அப்படின்னு தெரியும்ல அதுக்கு முந்தைய ஒரு இரண்டு வாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான மிஸ்இன்ஃபர்மேஷன் சைக்காலஜிக்கல் அட்டாக் மனதளவில் நம்மளை ப காயப்படுத்துகிற மாதிரி மனதளவில் நம்மளை வீக் ஆகிற மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது நடக்கலாம் எதுலையும் வீழ்ந்துடாதீங்க எந்த பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும் எந்த பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும் உங்கள் மனசுக்கு கேள்வி கேளுங்க அவர் நல்லது செய்வாரா இந்த சின்னம் நல்லது நடக்குமா நல்லது நடக்காதா இந்த சின்னத்தை பார்த்து அந்த சின்னத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க அவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சரியானதா நடிக்கிறாரா இப்போ மட்டும் வந்து நடிக்கிறாரா இவர் நாளைக்கு வருவாரா நமக்காக பேசுகிறாரா இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்காக பேசுகிறாரா ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்துக்காக பேசுகிறாரா இப்படிங்கிறது எல்லாத்தையுமே கவனிங்க எல்லாத்தையும் கவனிக்கும்போது தான் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி உங்களுக்கு பிறக்கும் அந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பதில் டிக்கு 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 அடிங்க பத்து கேள்விகள் உங்கள் மனசில் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு ஏழு கேள்விகளுக்கு மேலே அவர் சரியான ஒரு பதிலாக ஒரு ஒரு வேட்பாளராக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அவருக்கு ஓட்டு போடலாம் நாலு மார்க்கு தான் எடுத்திருக்காருனா ஓட்டு போடாதீங்க அடுத்த சாய்ஸை தேடி போங்க சைக்காலஜிக்கல் வார்ஃபேரில் வீழ்ந்து விடாதீர்கள் நிறைய உண்மையை போட்டு உடைச்சிட்டேன் நான் நம்புகிறேன் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் நேரடியாக அரசியல் சதுரங்கத்திலேயே வந்துடுங்க இங்கே அரசியல் பேசப்படாது இங்கே உலக அரசியல் மட்டும்தான் பேசப்படும் மறுபடியும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் இந்த பொலிட்டிக்ஸில் என்ன சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இருக்குது அப்படிங்கிறதே உறுதிபூர்வமாக ப்ரூஃபாக உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் இந்த காணொலி இதில் சிக்கிவிடாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் பிறரையும் பாதுகாப்பதற்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி వణకం